Hi friends, welcome to Hands on Crafts. In the series, we will crochet all basic stitches. In episode 1, magic circle. This is episode 2, we will see chain stitch. Let's go to the video. Chain stitch first, all crochet base on magic circle. Episode 1, we will see this. Doubt is not, we will check this video. போட்டுட்டு இந்த சர்க்கிள் வந்து நான் என்ன சொல்லியிருக்கிறேன், இது வந்து நம்ம தனியாக வைக்க முடியாது, ஏன்னா ஈஸியாக கலண்டுரும். சப்போர்ட்டுக்காக ஒரு செயின் ஸ்டிச்சை போடலாம் நம்ம சொல்லியிருக்கிறோம். இந்த செயின் ஸ்டிச்சை எப்படி போடுறது அப்படின்றது பார்க்கலாம். நூல் எடுத்து நீடில் மேலே போட்டு நம்ம இப்படி எங்கேயுமே நம்ம பிடிக்காமல் வச்சு இழுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டே இருக்காது. அந்த சப்போர்ட்டுக்காக இந்த சர்க்கிளோட இன்டர்செக்ஷன் பாயிண்ட்டு அங்கே வந்து பிடிச்சிக்கோங்க. மெல்ல பிடிச்சி இந்த ஹூக்கு இந்த கொக்கி மாதிரி இருக்கிறதுக்குள்ளே நம்ம நூல் போகணும். அதை வச்சு நம்ம இழுத்தோம் அப்படின்னா இந்த ஓட்டை வழியாக நம்ம நீடில் வெளியே வரணும். பாருங்கள், த்ரெட்டு வந்து ஊசி மேலே இருக்குது. ஊசியில் இருக்கிற அந்த கொக்கி வச்சு நூலை இழுத்து ஓட்டை வழியாக வெளியே எடுத்துகிட்டு வரோம். இதுக்கு பேர் தான் செயின் ஸ்டிச். இப்போ திருப்பி போடலாம். நூல் எடுங்க, நீடில் மேலே போடுங்க. சப்போர்ட்டுக்கு கீழே, அதாவது மோஸ்ட் ரீசன்ட் செயின், நீங்கள் இங்கெல்லாம் பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் நிற்காது. சப்போர்ட்டுக்காக நீங்கள் ரீசெண்டாக போட்ட ஸ்டிச்சை பிடிச்சிட்டு இழுங்க, வந்துடும். அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நூல் போடுங்க, நீடில் கொக்கிக்குள்ளே நூல் போகணும், நூல் ஓட்ட வழியாக வெளியே வரணும். நூல் நீரில் மேலே போடுங்க, நீரில் இருக்கிற கொக்கி வழியாக நூலை இழுத்து ஓட்டை வழியாக வெளியேடுங்க. நூல் எடுத்து ஊசி மேலே போடுங்க, ஊசியில் இருக்கிற கொக்கியில் நூலை பிடிச்சி ஓட்டை வழியாக வெளியேடுங்க. சப்போர்ட்டுக்கு ரீசன் ஸ்டிச்சை பிடிச்சிக்கோங்க, அதை மறந்துடாதீங்க. அது பிடிக்கல அப்படின்னா உங்களுக்கு இழுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஏன்னா அது ஆடிக்கிட்டே இருக்கும் நம்ம எங்கேயும் பிடிக்கல அப்படின்னா. அதனால் ஒரு சப்போர்ட்டுக்கு பிடிச்சிட்டு நீரில் இருக்கிற கொக்கி வழியாக நூலை உள்ளே இழுத்துருங்க. நீங்கள் போட போட உங்களுக்கு பழகிரும். நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.